எப்பயும் போல் அரிசி உளுந்துன்னு யூஸ் பண்ணாமல் ஒரு கப் அளவு சிறுபருப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இந்த ரெசிபிக்காக 200 ml கப்பிலிருந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பை எடுத்திருக்கேன். 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 hour மட்டும் ஊற விடுங்க. கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணியை முழுசாக வடிச்சுட்டு நம்ம பருப்பு அளந்த அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இது கூட பவுடர் சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி. இது கூட கண்டிப்பாக 2 கிரீம் சில்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குட்டிஸ்க்கு ஆகாது, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பொடியை அரைஞ்ச வெங்காயம் 1/2 கப், அதே மாதிரி விதை நீக்கின தக்காளி 1/2 கப், கூடவே 1/2 கப் அளவு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவு ஃப்ரூட் சால்ட், அப்படி இல்லைன்னா ஈனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈனும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபி கூட 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னா மாவு அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் புளிக்க வைக்கிற மாதிரியே ஒரு 2 to 3 hours புளிக்க வச்சுட்டு இந்த ரெசிபியை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வரும். பட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெசிபி செய்யணும்னா இந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. 1-2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம அந்த கேப்பில் இந்த ரெசிபிக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணுறேன். 1 கப் அளவு தேங்காய், கூடவே 4 பல் பூண்டு, 1 காரமான க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு. இது அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சட்னி திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை தாளித்து கொட்டிக்கலாம். தோசைக்கள் சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம இன்னைக்கு செய்ய போகிற இந்த பாசிப்பருப்பு பன்தோசைக்காக மாவு வார்த்துக்கலாம். 2 கரண்டி மாவு வார்த்துட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு பன் தோசை மாதிரி வேணும் அப்படின்னா தோசையை தேய்க்காமல் அப்படியே விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் வேகட்டும், நல்லா பொன்னிறமாக வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் 1 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். அப்படியே கமகமனு பாசிப்பருப்பு பன்தோசை ரெடி ஆயிரும். ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. பொதுவாக வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒதுக்கி வைப்பாங்க, பட் இந்த ரெசிபியை ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு கிட்டத்தட்ட 5-6 தோசை கிடச்சிது. அவ்வளோதான், ரொம்பவே சுலபமாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.